சபரிமலை மகரஜோதி மர்மம். சபரிமலையில் தெரியும் மகரஜோதியும் மகர விளக்கும் வேறு வேறு என கூறப்படுவது உண்மையா? மகரஜோதி தானாகவே தெரிகிறதா, அல்லது எப்படி உருவாகிறது? மகரஜோதி காண்பதற்காக உள்மேட்டு பகுதிக்கு போய் 104 பக்தர்கள் வழியான சம்பவத்தின் வழக்கு குறித்து கேரள உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய போது விழி பிதுங்கி போன சபரிமலை தேவசம்போர், மகர விளக்கும் மகரஜோதியும் பக்தர்களின் நம்பிக்கையாக கருதப்பட்டு வருவதால் இதில் எந்த விளக்கமும் அளிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் என பணம் கொளிக்கும் சபரிமலையை தற்காத்து கொள்ளும் பதிலையே தந்தது. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்படியான நிகழ்வுகளுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 14 மாலை 6:40 மணி அளவில் பொன்னம்பல மலையில் தோன்றும் ஒளியைத்தானே மகரஜோதி என நாம் தொலைக்காட்சிகளிலும் நேரடியாகவும் பார்த்தோம் என நாடெங்கும் உள்ள ஐயப்ப பக்தர்களும் பொதுமக்களும் குழம்பி போனார்கள். உண்மையில் சபரிமலை மகரஜோதியின் ரகசியம் என்ன, மகர விளக்கு என்பது என்ன என்ற கேள்விகளோடும், மகரஜோதியின் உண்மையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற தவிப்போடும் இதுவரை மகரஜோதி காண வந்து பலியாகி போன பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறதே என உயிர்களின் மீதான கரிசனத்தோடும் சபரிமலை பொன்னம்பலமேட்டிற்கு செல்ல நக்கீரன் உறுதியெடுத்தது, களம் இறங்கியது. தொடர்ந்து பல வருடங்களாய் மகரஜோதி பொய்யான ஜோதி என போராடி கொண்டிருக்கும் சுகுமாரனும் நம்மோடு வருவதாய் சொல்ல லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சாமியப்பா ஐயப்பா, சரணமப்பா ஐயப்பா என சரணம் சொல்லிபடியே கேரளாவில் எந்த பத்தினம் திட்ட வழியாக சபரிமலையின் பம்பைக்கு செல்கிறார்களோ அதே வழியிலேயே நாம் பயணித்தோம். இந்த பயணம் நக்கீரனின் அசாத்திய பயணம். ஐயப்பன் மீதான பக்தியில் எங்கிருந்தோ விரதம் இருந்து குழந்தை குட்டிகளோடு வரும் மனித உயிர்கள் ஒரு புழுவாக நெரிசலில் மிதிப்பட்டு மடிவதை காண சகியாமல் தான் இந்த பயணத்தை நக்கீரன் தேர்ந்தெடுத்தது. விழிந்தும் விடியாத அந்த அதிகாலை பொழுது பயணம் கடும் பனிக்கிடையே ஆரம்பித்தது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை காரில் பயணிக்க முடியும் என்பதால் கேரள மலையாள நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு வாடகை காரை அமர்த்தி கொண்டு சென்றோம். சபரிமலை பம்பைக்கு போகும் வழியில் பிலாப்புள்ளி என்ற இடத்தில் இருந்து வலதுபுறமாய் பிரியும் பாதைதான் மகரஜோதி தெரியும் பொன்னம்பலமேட்டிற்கு செல்லும் வழி. அதன் ஊடாக அந்த அடர்காட்டுக்குள் பயணத்தை தொடர்கிறோம். போக போக அந்த அடர்காடு ஒரு பெரும் மலையாகிவிட்டது. கொச்சு பம்பா என்ற இடத்தோடு நம் வண்டி நின்றது. அந்த பொன்னம்பலமேட்டிற்கு போக குறுக்கு வழி இங்கேதான் இருக்கிறது என்ற சுகுமாரனின் தகவலோடு காரை விட்டு இறங்கினோம். பொன்னம்பலமேட்டின் கீழ் நிற்கும் நாம் ஆகாசம் தொடும் பொன்னம்பலமேட்டு மலையை பிரமிப்பாய் பார்த்தபடி அந்த மலைக்கு கீழ் வசிக்கும் மனிதர்களிடம் மகரஜோதியை பற்றி கேட்க ஆரம்பித்தோம். இலங்கையிலிருந்து அகதியாய் வந்த பொன்னம்பலமேட்டின் கீழ் குடியிருக்கும் தமிழரான முதியவர் சிவலிங்கத்திடம் கேட்டபோது 30 இங்கேதான் குடியிருக்கேன், மகரஜோதியோட உண்மையை சொல்லியே ஆகணும், ஏன்னா மகரஜோதியை நம்பி நெரிசல சிக்கி நிறைய பேர் செத்து போறதை பார்த்தா கஷ்டமாயிருக்கு என்றார். ஜனவரி 14 காலையிலேயே பெரிய பெரிய அலுமினிய பாத்திரங்களோட 4-5 ஜீப்ல ஆளுங்க போவாங்க. பொன்னம்பலமேட்டு உச்சிக்கு போய் தங்கிக்குவாங்க. மாலையில அந்த பாத்திரங்கள்ல கற்பூரத்தை கொட்டி 4-5 பேர் சேர்ந்து கற்பூர ஒளி தெரியற அந்த அலுமினிய பாத்திரத்தை தூக்கி பிடிப்பாங்க. அதுதான் மகரஜோதி. பொன்னம்பலமேட்டில் ஐயப்பன் ஒளியா இப்படித்தான் தோன்றி சபரிமலையிலும் புல்மேட்டிலும் மகரஜோதியை காண காத்து கிடக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு காட்சி அளிக்கிற அநியாயம் நடக்கிறது. இதெல்லாம் பணத்துக்காக செய்யறாங்க. நீங்க தான் இதை அப்பாவி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ற ஒரு பெரும் உண்மையை போட்டு உடைத்த போது நாம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானோம். அவரிடம் பேசிவிட்டு தலை தெரியாத பாமொன்று நெட்டுக்கு தாளை தொங்கிக் கொண்டிருப்பதை போல கிடக்கும் பொன்னம்பலமேட்டின் நுனிவாளை பிடித்து கொண்டு ஏற தொடங்க முயற்சித்த போது நம்மை மறித்த மலையாள ஆள் ஒருவர், இங்குள்ளாம் போக பெற்றில்லா, மீறி போனா ஃபாரஸ்ட் காரங்க சுட்டு கொள்ளும் என கண்காணிக்க மரத்திற்கு பின்னால் நின்று கொண்டார். நாமும் பொன்னம்பலமேட்டிற்குள் நுழையாதது போல் பாவ்லா காட்டிவிட்டு திரும்பவும் பாம்பின் நுனிவாளை பிடித்து வனத்துறையால் போடப்பட்டிருக்கும் நோயின்றி போர்டை தாண்டினோம். நாம் நடக்கும் அந்த குறுகலான பாதையில் நம் மீது தேரைகள் எகிரி எகிரி குதிக்கின்றன. கிட்டத்தட்ட 6.5 நடந்து பொன்னம்பலமேட்டு பாம்பின் முக்கால்வாசி உடலை தொட்டாகிவிட்ட சமயம் ஒரு இடத்தில் பதுங்கினோம்.
அங்கே கண்காணிப்பு கோபுரம் என்று ஒன்று இருந்ததுதான் நம் பதுங்களுக்கு காரணம். சிறிது நேரம் நோட்டம் விட்ட நாம் கண்காணிப்பு கோபுரத்தில் யாரும் இல்லாததை உறுதிப்படுத்திய பின்பே பாம்பின் தலையை பார்க்க மேற்கொண்டு மிக மிக நெட்டுக்கு தாளாயிருக்கும் மலையில் ஏறினோம். அங்கிருந்துதான் எங்களுக்குள் பேச்சு கிளம்பியது. நம்மிடையே பேசத் தொடங்கிய சுகுமாரன், பொன்னம்பல மேடு மனுஷங்க யாரும் போக முடியாத மலை, அங்கே ஐயப்பனின் வாகனமான புலிகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எதுக்கு இந்த மலைப்பகுதியில் கண்காணிப்பு கோபுரம் அமைச்சிருக்காங்க, இங்கே நாம் வர்றது அஞ்சாவது தடவை என அதிர்ச்சி கொடுக்கிறார். இதோ இதோ இதுதான் பொன்னம்பல மேடு உச்சி என்றபோது நடந்து வந்த கால்வழியெல்லாம் பயமெல்லாம் காணாமல் போக பாம்பின் தலையை பார்த்தோம். சபரிமலையிலிருந்து பொன்னம்பல மேட்டை பார்த்தவர்களே இருக்கிற நிலையில் நாம் மட்டும்தான் பொன்னம்பல மேட்டிலிருந்து 20,000 அடிக்கு கீழ் ஒரு வெளிச்ச புள்ளியாய் தெரிகிற சபரிமலையை பார்த்தோம். பொன்னம்பல மலையின் நுனிப்பகுதியில் ஒரு சின்ன திட்டு கட்டப்பட்டிருந்தது. அந்த திட்டை கை நீட்டி காட்டும் சுகுமாரன், இந்த திட்டுதான் சபரிமலை தேவசம் போர்டுக்கு கேரள அரசுக்கும் பல கோடிகளை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது என்றவரிடம், முதலில் மகரஜோதி என்பது என்ன, மகர விளக்கு என்பது என்ன அதை சொல்லுங்கள் என்றபோது, ஆதி காலத்திலிருந்தே மகர மாதம் பிறக்கும் ஜனவரி 14 பொன்னம்பலமேட்டில் ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரம் வருவதற்கு முன்னால் கிருஷ்ண பிறந்து வட்டமிடும். பின்வரும் அந்த நட்சத்திரமே மகர விளக்கு, அதுதான் ஐயப்பன் சொல்லப்பட்டது. பின்னாளில் பொன்னம்பல மேட்டில் ஆதிவாசிகள் இருந்தபோது அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்வுக்காக அங்கே மலை உச்சியில் குறிப்பிட்ட அந்த நாளில் தீபம் ஏற்றியிருக்கிறார்கள். இதை சபரிமலையில் நட்சத்திரத்தை பார்க்க வந்திருந்தவர்கள் ஐயப்பன் ஒளியாக காட்சி தர்றாரு, இது மகர ஜோதின்னு கன்னத்துல போட்டுக்கிட்டாங்க. தேவசம் போர்டு பார்த்தாங்க, அதையே மகர ஜோதியாவே வச்சுக்கிட்டாங்க. முதல்ல செய்த காரியம் பொன்னம்பல மேட்டிலிருந்த ஆதிவாசிகளை விரட்டினாங்க. 2,000 மேலாக இருக்கும் சபரிமலையிலிருந்து பொன்னம்பல மேட்டை பார்த்தால் வானத்தை முட்டுவது போல இருக்கும். அதனால் ஜோதி ஏற்றும்போது அது வானத்திலிருந்து வருவதாகவே பக்தர்கள் நம்புவார்கள் என தேவசம் போர்டு பிளான் செய்தது. அதன் பின்னரே அந்த மலை யாரும் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டு தேவசம் போர்டோட பணமலையாகி போனது. இப்போ இந்த புல்மேட்டில் 104 பேர் பலியான சம்பவத்திற்கு பிறகே தங்கள் கற்பூர ஜோதி குட்டு வெளியாகிறதனாலேயே தங்கள் மலை வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ள புதிதாய் சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். மகர ஜோதி என்பது நட்சத்திரம் மகர விளக்குங்கிறது தான் பொன்னம்பல மேட்டில் ஏற்றப்படுவதுன்னு என சிரிக்கிறவர், இதிலேயும் ஒரு பொய் என்னன்னா ஆதிவாசிகள் தான் மகர விளக்கு ஏத்துறாங்கன்னாங்க. ஆனா யார் ஏத்துறாங்கன்னு நான் சொல்றேன். 1980 மகர ஜோதி பொய்ன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டு பாபாவும் இந்த பொன்னம்பல மேட்டுக்கு ரகசியமாய் வந்தபோது நாங்கள் நினைத்தது போலவே இங்கே ஆதிவாசிகள் வசிக்கவில்லை. இங்கே வந்த ஜீப்புகளில் அவர்கள் எல்லோரும் இணைந்து பெரிய பெரிய அலுமினிய பாத்திரங்களை தூக்கி கொண்டு மேலே நடந்தார்கள். அவர்கள் பின்னாலேயே நடந்த நாங்கள் இந்த உச்சிக்கு அவர்கள் வந்த பின் அவர்களின் செயல்களை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டோம். மது பாட்டில்களை எடுத்து அருந்த தொடங்கியவர்கள் இங்கேயே படுத்து கொண்டார்கள். நாங்கள் வெகு நேரம் காத்திருந்தோம். மாலை 5 எழுந்தவர்கள் அந்த அலுமினிய பாத்திரங்களில் கற்பூர கட்டிகளை கொட்டி கற்பூர மலையை அந்த அலுமினிய பாத்திரத்திற்குள் உருவாக்கினார்கள். சரியாய் 6:40 மலையின் நுனியில் நின்று இதோ நான் செய்வது போல தீபத்தை உயர்த்தி பிடித்தார்கள். பின்பு இன்னொரு அலுமினிய பாத்திரத்தை எடுத்து எரியும் தீபத்தின் மீது கவிழ்த்தார்கள். பின்பு சில நொடிகள் கழித்து கவிழ்த்த அலுமினிய பாத்திரத்தை எடுத்தார்கள். இதே போல் இன்னும் 2 செய்தார்கள். அவ்வளவுதான். ஆக பெரும் வேலை ஒன்றை முடித்த நிம்மதியோடு மலையை விட்டு இறங்க தொடங்கினார்கள். அப்போது இந்த திட்டு கட்டப்படவில்லை. சபரிமலையில் ஐயப்பனுக்கு தீபாராதனை காட்டும் போது பொன்னம்பல மேட்டு மலையில் ஓடும் ஆற்றில் குளித்து எழுந்து ஐயப்பன் ஒளியாய் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் என்ற புராண கதையை நம்பி பல மூலைகளிலிருந்தும் சபரிமலைக்கு ஜோதி பார்க்க வரும் லட்சக்கணக்கான மக்களிடமிருந்து வசூல் செய்வதற்காகவே இந்த பொன்னம்பல மலையை கேரள அரசு பயன்படுத்துவதை பார்த்து மனம் வந்து போனும். அதுவும் எப்படி, மகர ஜோதியினுடைய ஒளி புனிதம் என்று சாமியே சரணம் ஐயப்பா என்று பக்தர்கள் கன்னத்தில் போட்டு கொண்டிருக்க இவர்களோ கிணத்தில் மது ஊற்றி குடித்து கொண்டாடி கற்பூர கட்டிகளை போட்டு தானாய் வரும் ஜோதி என பக்தர்களை ஏமாற்றுகிறார்களே என வருந்தினோம்.
அதற்கடுத்த வருடம் 25 பேராய் வந்தபோது பொன்னம்பல மலையுச்சியில் துப்பாக்கி முனையில் போலீஸ்காரர்களை எங்களை பிடித்தார்கள். அடித்து துவைத்தார்கள். மிக கொடூரமாய் துன்புறுத்தினார்கள். என்னை அடிக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், மலையாளத்துக்காரனான நீங்க ஒரு பைசா கூட உண்டியில் போட மாட்டீங்க, ஆனா தமிழ்காரனுங்களும் தெலுங்குக்காரனுங்களும் கன்னடக்காரனுங்களும் கொண்டு வந்து காசை கொட்டுறத நீங்க எதுக்குதா தடுக்கிறீங்கன்னு சொல்லியே அடிச்சாங்க. அடிச்சு கொண்டு வந்து மலைக்கு வெளியே தூக்கி வீசிட்டு போனாங்க. 3 மாதம் ஆஸ்பத்திரியில் கிடந்தனா திரும்பவும் மகர ஜோதின்னு கற்பூர தீபத்தை காட்டுறத படம் எடுக்கணும்னு வெறியோட போய் படம் பிடிச்சி லோக்கல் பத்திரிகைகளிடம் கொடுத்த போது யாரும் வெளியிடலை. மக்களோட நம்பிக்கையை முதலீடா வச்சு கோடிகளில் கொளிக்கிற கேரள அரசையும் தேவசம் போர்டோட முகத்திரையையும் எப்படியாவது கிழிக்கணும்னு போராடிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ள 1999 54 பக்தர்கள் பலியான சம்பவம் அறிந்து ஸ்பாட்டுக்கு ஓடினேன். நிஜமாய் நான் அழுதுவிட்டேன். தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய 4 வயது சிறுவனை கூட்டி கொண்டு பொய்யான இந்த ஜோதியை உண்மை என நம்பி வந்த ஒரு அப்பாவையும் அந்த 4 வயது சிறுவனையும் ஓலைப்பாயில் சடலமாய் சுற்றி அனுப்பினார். இதற்கு காரணம் மகர ஜோதிதான். அப்போதைய சம்பவத்தை போலவேதான் இப்போது புல்மேட்டின் 104 பேர் பலியானதுக்கு காரணமும் இந்த பொய்யான மகர ஜோதிதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது உங்களுக்கு ரகசியம், எங்களுக்கு இல்லை. இந்த மகர ஜோதி தானா வர்றதில்லை, ஏற்படுத்தினதுன்னு எங்க மலையாளிகள் எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் சபரிமலையில இதுவரைக்கும் இறந்தவங்கள மலையாளிக 2-3 தான். அது கூட அவங்க பக்தருங்க இல்ல, உங்களுக்கு வழிகாட்டி சம்பாதிக்கிற கைடுங்க. பணத்தை வந்து எங்க மாநிலத்துல கொட்டுற உங்ககிட்ட எதுக்கு மகர ஜோதி உண்மையை சொல்லணும்னு தான் மலையாளிங்க பலரும் நினைக்கிறாங்க என்று கொந்தளிக்கிறவர், கேரள அரசும் தேவசம் போர்டும் இனியும் பொன்னம்பல மலையை வைத்து கொண்டு பிசினஸ் பண்ண முடியாது, பணத்திற்காக உயிரை மதிக்காத இவர்கள் மீது எங்கள் அமைப்பு ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது, தண்டனை வாங்கி தரும் வரை ஓயமாட்டோம் என அந்த பொன்னம்பல மேட்டிலேயே நம்மிடம் சத்தியம் செய்தார் சுகுமார். நாங்க மலையாள பத்திரிகைகளை நம்புறதில்லை, நீங்க தமிழ் பத்திரிகை, அதுவும் நக்கீரங்கிறதுனாலதான் உங்க கூட வந்தோம். நாங்க கைகூப்பி கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செய்து இனியும் உங்க தமிழ் மக்களும் ஆந்திர மக்களும் கன்னட மக்களும் மகர ஜோதி உண்மையின நம்பி இங்க வர வேணாம், வந்து மறிக்க வேணாம். உங்க மாநிலத்திலேயே ஒரு ஐயப்பன் கோயில கட்டி கும்பிடுங்க, அதையேதான் நாங்க கேட்டுக்கிறோம் என்கிறார்கள் குருவிலானும் புருஷோத்தமனும். மலையை விட்டு இறங்க தொடங்கியிருந்த போது இருள் பிடித்து கொண்டிருந்தது எங்களை. மலை விட்டு கீழறங்கி அந்த மலையை திரும்பி பார்த்தோம். கல்லும் முள்ளும் காலுக்கு மித்த என்கிற ஐயப்ப பக்தர்களின் சரணத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழுப்பியது. கல்லும் முள்ளும் யார் காலுக்கு மெத்த என்பதுதான் அது. அதற்கான பதில் கேரள அரசிடம் சபரிமலை தேவசம்போரிடம் மட்டுமே இருக்கிறது. பக்தியில் திளைக்கும் மக்களை பணம் காய்க்கும் மரமாக நினைப்பதை தடுத்து உண்மையை மக்களிடையே எடுத்து சொல்வதற்காகவே இந்த பயணத்தை செய்தது நக்கீரன். கேரள அரசு வேண்டுமானால் தடை செய்யப்பட்ட பகுதி என்று பொன்னம்பல மேடுவை பொன்மேடு தயாரிக்க பயன்படும் மெத்தையாக்கி கொள்ளலாம். ஆனால் உண்மைகளுக்காக எங்கேயும் நடக்கும் நக்கீரனின் கால்களுக்கு அந்த பொன்னம்பல மேடு வெறும் சொத்தை தான். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.